நாட்டு மக்கள் தங்களின் இலக்குகளை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எந்த சக்தியை பார்த்தும் அஞ்ச தேவையில்லை. இளைஞர்களிடம் புதுமைகள் படைக்கும் உணர்வு உருவாகி இருப்பது பெருமிதம் அளிப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். தற்சார்பு பாரதம் என்பது தேசிய உணர்வு என்றும் அவர் மனதின் குரல் உரையில் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அகில இந்திய வானொலி மூலம் இன்று மனதின் குரல் நிகழ்ச்சியில் உரையாற்றினார். நாட்டு மக்கள் அனைவரும் தங்களின் எதிர்கால இலக்குகளை தீர்மானித்துக் கொண்டு அச்சமில்லாமல் செயலாற்ற வேண்டும் என குறிப்பிட்டார். கும்பமேளா நடைபெறும் மாசி மாதத்தில் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் மக்களோடு தாம் உரையாடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். புனித நீர் நம் மீது படுவது வாழ்க்கைக்கும் வளர்ச்சிக்கும் அவசியமானது என்பதால் மாசி மாதத்தில் ஏதாவது ஒரு நீர்நிலையில் நீராடுவது இந்த மாதத்தின் சிறப்பாகும் என்று அவர் கூறியுள்ளார். அடுத்த மாதம் 22ஆம் தேதி உலக நீர் நாள் வரவிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீர் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையிலான தகவலை மேற்கு வங்க மாநிலம் தீனஜ்பூரை சேர்ந்த சுஜித் தமக்கு அனுப்பியிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நீரை பாதுகாக்கும் பொறுப்பும் கடமையும் அனைவருக்கும் உள்ளது என அவர் தெரிவித்திருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். கிராமங்களில் ஏரிகள் குளங்களின் பராமரிப்பை அனைவரும் இணைந்து செய்து வந்ததை குறிக்கும் வகையிலான முயற்சியை திருவண்ணாமலையைச் சேர்ந்த மக்கள் இப்போது முன்னெடுத்திருக்கின்றனர். ஒரு காலத்தில் கிராமங்களில் ஏரிகள் குளங்கள் ஆகியவற்றின் பராமரிப்பை அனைவரும் இணைந்தே செய்து வந்தார்கள். இப்போது இதனை ஒட்டிய ஒரு முயற்சி தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் நடந்து வருகிறது. இங்கே இருக்கும் மக்கள் தங்களின் குளங்களை பராமரிக்க ஒரு இயக்கத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்கள் தங்கள் பகுதியில் பல்லாண்டு காலமாக மூடப்பட்டு கிடந்த பொது குளங்களை தூர்வாரி மீண்டும் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதேபோல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் நீர்நிலையை புனரமைக்கும் மக்கள் குறித்து பிரதமர் தெரிவித்தார். மழை நீரை சேமிக்கும் வகையில் கேட்ச் த ரெயின் என்ற பெயரில் இயக்கம் தொடங்கப்பட இருப்பதாக தெரிவித்த பிரதமர், அந்த எண்ணத்தின் அடிப்படையிலேயே ஜல்சக்தி அமைச்சகம் மழை நீரை சேகரிக்கும் செயல்பாட்டை தொடங்க உள்ளது என்றும் கூறினார். இதற்கு ரவிதாசரின் பொன்மொழிகளையும் பிரதமர் மேற்கோளிட்டு காட்டினார். அனைவரும் இடைவிடாது கடமையை ஆற்றி வந்தால் பலன் கண்டிப்பாக கிடைத்தே தீரும், செயல்பாடு விளைவை ஏற்படுத்தியே தீரும் என்பதே ரவிதாசரின் போதனையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அந்த வகையில் வாழ்க்கையின் இலக்கினை மக்கள் தீர்மானித்துக் கொண்டு அதற்குரிய வழிமுறைகளை வகுத்து விவேகம் நம்பிக்கை ஆகியவற்றுடன் செயல்பட்டால் உலகின் எந்த சக்தியையும் கண்டு அஞ்ச தேவையில்லை என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தற்போது இந்திய இளைஞர்கள் ரவிதாசரை போல் சிந்தனை கொண்டவர்களாக புதுமைகள் படைக்கும் உணர்வுடன் திகழ்வதாக பிரதமர் தெரிவித்தார். என்று தேசிய அறிவியல் நாள் என்று குறிப்பிட்ட பிரதமர், சர் சி வி ராமன் மூலம் அறியப்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகின்றது என்று கூறினார். அறிவியல் என்பது தற்சார்பு பாரத இயக்கத்தின் சக்தியில் பெரும் பங்களிப்பை அளிக்கும் என்றும் தெரிவித்த பிரதமர், அறிவியலை பரிசோதனை கூடங்களுக்கு அப்பாற்பட்டு களம் நோக்கி கொண்டு சென்றாக வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தை சேர்ந்த விவசாயி ஒருவர் விட்டமின் டி சத்து நிறைந்த நெல் கோதுமை ரகங்களை மேம்படுத்தி இருப்பதையும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். ஜெனீவாவில் உள்ள உலக அறிவுசார் காப்புரிமை அமைப்பிலிருந்து வெங்கட் ரெட்டி என்ற அந்த விவசாயிக்கு காப்புரிமை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்த பிரதமர், மத்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்துள்ளது என்றார். அறிவியல் என்பது இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. தற்சார்பு பாரத இயக்கத்தில் அறிவியலின் சக்திக்கு பெரும் பங்களிப்பு இருக்கிறது. அறிவியலை நாம் கூடங்களிலிருந்து களம் நோக்கி கொண்டு சென்றாக வேண்டும். ஹைதராபாத்தைச் சேர்ந்த சிந்தளா வெங்கட் ரெட்டி எடுத்துக்காட்டாக விளங்குகிறார். விட்டமின் டி பற்றாக்குறையால் ஏற்படக்கூடிய நோய்கள் அபாயங்கள் குறித்து ரெட்டி அவர்களிடம் ஒருமுறை அவரது மருத்துவ நண்பர் குறிப்பிட்டிருந்தார். ரெட்டி அவர்கள் ஒரு விவசாயி, இந்த பிரச்சினைக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து ரெட்டி அவர்கள் சிந்திக்க தொடங்கினார். மதுரையைச் சேர்ந்த முருகேசன் என்பவர் வாழை கழிவுகளை கொண்டு கயிறு உருவாக்கும் இயந்திரத்தை ஏற்படுத்தி சுற்றுச்சூழல் மற்றும் கழிவுகளுக்கான தீர்வு ஏற்படுத்தியுள்ளார் என்று கூறினார். இதனால் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்திற்கான வழியும் ஏற்படும் என்றும் பிரதமர் மோடி தமது உரையில் தெரிவித்தார். நாட்டு மக்கள் அனைவரும் தங்களது வாழ்க்கையில் அறிவியலை பயன்படுத்த தொடங்கினால் முன்னேற்ற பாதை தானாகவே திறந்து நாடும் சுயசார்பு உடையதாக உருவாகும். இதனை அனைத்து மக்களாலும் செய்ய முடியும் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். மதுரையைச் சேர்ந்த முருகேசன் என்பவர்
வாழை கழிவுகளை கொண்டு கயிறு உருவாக்கும் ஒரு இயந்திரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார். முருகேசன் அவர்களுடைய இந்த நூதனமான கண்டுபிடிப்பால் சுற்றுச்சூழல் மற்றும் கழிவுகளுக்கான தீர்வு பிறக்கும், விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானத்துக்கான வழியும் உண்டாகும். நண்பர்களே, மனதின் குரல் நேயர்களிடத்தில் இத்தனை நபர்களை பற்றி நான் கூறுவதன் நோக்கம் என்னவென்றால், இவர்களிடமிருந்து நம் அனைவருக்கும் உத்வேகம் பிறக்க வேண்டும் என்பதுதான். கொல்கத்தாவை சேர்ந்த ஒருவர், தற்சார்பு பாரத இயக்கம் என்பது அரசின் கொள்கை மட்டுமல்ல, அது ஒரு தேசிய உணர்வு என்று தெரிவித்திருப்பது 100% சரியானதுதான் என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானங்கள் விண்ணில் சீறி பாய்ந்து வித்தைகள் புரியும் போதும், நமது கவச வாகனங்கள் ஏவுகணைகள் நமக்கு பெருமை சேர்க்கும் போதும், வளர்ந்த நாடுகளில் நமது நாட்டு மெட்ரோ ரயில் தயாரிப்பு பெட்டிகளை காணும் போதும், பல நாடுகளுக்கு இந்தியாவில் தயாரான கொரோனா தடுப்பூசிகள் சென்று சேர்வதை பார்க்கும் போதும் நாம் மேலும் தலை நிமிர்கிறோம் என்று பிரதமர் கூறினார். இதற்கு உதாரணமாக பல்வேறு மாநிலங்களில் தற்சார்பு உற்பத்தியாளர்களையும் கைவினை கலைஞர்களையும் பிரதமர் எடுத்து கூறினார். அசாமில் ஒவ்வொரு கோயிலுக்கும் அருகிலும் நீர்நிலை இருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர், ஆலயங்களில் உள்ள நீர்நிலைகளில் ஆமைகளின் பாதுகாப்பு மற்றும் அவை பற்றிய ஆய்வுகளுக்கான சிறந்த இடங்களாக விளங்குகின்றன என்று கூறினார். படை வீரனாக ஒருவருக்கு பயிற்சி அளிக்கப்பட வேண்டுமானால் பயிற்சி அளிப்பவர் படை வீரனாக இருக்க வேண்டிய தேவையில்லை என்ற உண்மையை ஒடிசாவை சேர்ந்த நாயக் என்பவர் நிரூபித்து காட்டியுள்ளார். இராணுவத்தில் சேரத் துடிக்கும் இளைஞர்களுக்கு இவர் பயிற்சி அளித்து உடல் திறன் முதல் நேர்காணல் எழுத்தாற்றல் மூலம் பயிற்சி அளித்து முப்படைகளிலும் அவர்கள் சேர வழிவகை வகுப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் செயல் என்று பிரதமர் தெரிவித்தார். இவரால் ஏராளமான இளைஞர்கள் நாட்டின் பாதுகாப்பு பணிக்கு உகந்தவர்களாக மாற்றப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்த பிரதமர், நாம் அனைவரும் இணைந்து நாயக்கிற்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம் என்று பாராட்டியுள்ளார். உலகின் மிக தொன்மை மொழியான தமிழ் மொழியை கற்க முடியவில்லையே என்ற குறை தம்மை வாட்டுவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, அழகு கொஞ்சும் மொழி தமிழ், அனைவராலும் விரும்பப்படும் மொழி என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ் மொழி இலக்கியத்தின் தரம், கவிதைகளின் ஆழம் ஆகியவை குறித்து பலரும் தம்மிடம் பகிர்ந்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார். உலகின் மிக தொன்மையான மொழி தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள முயல என்னால் முடியவில்லையே, செம்மொழியாம் தமிழ் மொழியை என்னால் கற்க முடியவில்லையே என்ற குறை வாட்டுகிறது. தமிழ் அழகு கொஞ்சும் மொழி, உலகெங்கும் அனைவராலும் விரும்பப்படும் மொழி, தமிழ் மொழி இலக்கியத்தின் தரம், இவற்றில் இருக்கும் கவிதைகளின் ஆழம் ஆகியவை பற்றி பலர் என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். பாரதம் பற்பல மொழிகள் உறையும் இடம், இவை நமது கலாச்சாரம் மற்றும் கௌரவத்தை எடுத்து எம்புகின்றன. இந்த தருணத்தில் உலகிலேயே மிக உயரமான சர்தார் பட்டேல் சிலை குறித்து வழிகாட்டி ஒருவர் தெரிவித்ததை தற்போது பகிர்ந்து கொள்வதாக கூறினார். அடுத்து வரவிருக்கும் மாதங்கள் மகத்துவமானவையாக இருக்கும் என்றும், விரைவில் தேர்வுகள் நடைபெற உள்ளன, அனைவரும் விசலப்படாமல் மலர்ந்த முகத்துடன் தேர்வுகளை சந்தியுங்கள் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். போதுமான அளவு தூக்கம் தேவை என்பதோடு தேர்வை எதிர்கொள்ள நேர மேலாண்மையும் அவசியம் என்று வலியுறுத்தியுள்ள பிரதமர், விளையாட்டையும் துறந்துவிடக்கூடாது என்றார். ஒவ்வொரு ஆண்டை போலவும் இந்த ஆண்டும் தேர்வு குறித்த அலசல் நிகழ்ச்சியில் தாம் மாணவர்கள் பெற்றோர் ஆசிரியர்களை சந்திக்க இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது தொடர்பான கருத்துக்களை நரேந்திர மோடி செயலியில் அனைவரும் தெரிவிக்கலாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கொரோனா காலகட்டத்திலும் தேர்வை எதிர்கொள்ளும் வீரர்கள் என்னும் பொருள்படும் எக்ஸாம் வாரியர் புத்தகத்திற்காக பல புதிய உத்திகளை இணைத்திருப்பதாகவும், அவை மாணவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பயனளிக்கும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். நிதியாண்டின் இறுதி மாதம் என்பதால் சுறுசுறுப்பாக உள்ள வியாபாரிகள் தொழில் முனைவோர் தங்களின் மும்முரத்திற்கிடையே கொரோனா முன்னெச்சரிக்கையை கொஞ்சமும் குறைத்து கொள்ளக்கூடாது என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். அப்போதுதான் நம் நாடு விரைவான முன்னேற்றத்தை அடையும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தினார்.